நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். மதுரையை குசேல பாண்டியன் என்ற மன்னன் ஆட்சி செய்தான். மன்னன் கல்வியில் மிகச் சிறந்தவன் என்பதை கேள்விப்பட்டு தமிழ்ச்சங்கத்தில் புலவராக இருந்த கபிலரின் நண்பரான இடைக்காடார் பாண்டிய மன்னனின் அரண்மனைக்கு சென்று தான் கொண்டு வந்த பாடலால் மன்னனை புகழ்ந்து பாடினார். இவரது பாடலால் பொறாமைப்பட்ட பாண்டிய மன்னன் சரியாக உபசரிக்காமல் இருந்தான். இதனால் மனம் வருந்திய இடைக்காடார் அங்குள்ள கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கி, இறைவா, பாண்டிய மன்னன் தமிழ் புலமை வாய்ந்தவன் என்று நினைத்து அவனை பாடினேன். ஆனால் அவனோ பொறாமையால் என்னை அவமதித்து விட்டான். அவன் என்னை அவமதித்தானா அல்லது உன்னை அவமதித்தானோ என்பது எனக்கு தெரியாது என்று சிவனிடம் விண்ணப்பம் செய்து தணியாத கோபத்துடன் வடதிசை நோக்கி சென்றார். இதனை கேட்ட சிவன் தன்னுடைய லிங்க வடிவத்தை மறைத்து உமாதேவியுடன் கோவிலுக்கு நேர் வடக்கே வைகை ஆற்றுக்கு தெற்கே உள்ள கோயிலில் எழுந்தருளியதுடன் இடைக்காடாருக்கும் காட்சி கொடுத்து மன்னனுக்கு பாடம் புகட்டுவதாக கூறினார். திருப்பள்ளி எழுச்சி நேரத்தில் இறைவனை தரிசிக்க வந்த பக்தர்கள் அங்கு சிவலிங்கத்தை காணாமல் அதிர்ச்சி அடைந்து இந்த விஷயத்தை பாண்டிய மன்னனிடம் தெரிவிக்க வந்தார்கள். அப்போது நகரமே பொலிவிழந்து இருப்பதையும் கண்டார்கள். பதட்டத்துடன் மன்னனிடம் சென்று, மன்னா, கோவிலில் இறைவனை காணவில்லை, நகரம் முழுவதும் பொலிவிழந்து கிடக்கின்றது என்று தெரிவித்தார்கள். நடந்ததை கேள்விப்பட்ட மன்னன் மிகவும் வருத்தத்துடன், இறைவா, நான் செய்த தவறு என்ன? தாங்கள் உமாதேவியுடன் இங்கிருந்து எங்கு சென்றீர்கள் என்று இறைவனிடம் கெஞ்சி மன்றாடினான். அப்போது மன்னன் இடைக்காடாரை அவமதித்ததால்தான் சிவன் அங்கிருந்து சென்றதாக அசரீரு கூறியது. சிலர் ஓடி வந்து வைகை ஆற்றுக்கு தென்கரையில் உள்ள கோவிலில் உமாதேவியுடன் சொக்கநாதர் எழுந்தருளியிருக்கும் விஷயத்தை மன்னனிடம் தெரிவித்தனர். உடனே மன்னன் அந்த இடத்திற்கு சென்று, சொக்கா, தாங்கள் அங்கிருந்து இங்கு வந்து எழுந்தருளியிருப்பதன் காரணம் என்ன? நான் தவறு ஏதும் செய்தேனா அல்லது வேறு யாரேனும் தவறு செய்து விட்டார்களா எனக் கேட்டு மன்றாடி இறைவனை போற்றி துதி பாடினான். மன்னனின் துதியால் மகிழ்ந்த சொக்கன், பாண்டியனே, எல்லா தளத்திலும் இந்த திருவாளவாயே உயர்ந்தது. மேலும் யாம் இருக்கும் லிங்கங்களிலேயே எனது தோழன் குபேரன் பூஜித்த இந்த லிங்கம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. எனவே இன்று முதல் இந்த தலம் உத்திரவாளவாய் என்று அழைக்கப்படும் என்று கூறினார். மேலும் இந்த கோவிலுக்கு ஆதி சொக்கநாதர் கோவில் என்றும் பழைய சொக்கநாதர் கோயில் என்றும் வட திருவாளவாய் என்றும் பெயர் உண்டு. மூலவர் சொக்கநாதர் மீனாட்சி. தல விருட்சம் கடம்ப மரம். தீர்த்தம் பொற்றாமரை. ஆகம பூஜை. பழமை 1000-2000 வருடங்களுக்கு முன். புராண பெயர் உத்திரவாளவாய். வட திருவாளவாய். ஊர் மதுரை. சிம்மக்கல். மாநிலம் தமிழ்நாடு. தல சிறப்பு. சிவன் லிங்கங்களிலேயே குபேரன் பூஜித்த இந்த லிங்கம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நவகிரகத்தில் புதன் இங்கு வந்து வழிபட்டதால் ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த தலம் புதன் சேத்திரமாக விளங்குகிறது. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 9 மணி வரை. ஐப்பசி பௌர்ணமி, ஆடிப்பூரம், நவராத்திரி, பௌர்ணமியில் சாந்தாபிஷேக சிறப்பு பூஜை. பொது தகவல். பணம். இதற்கு அதிபதி குபேரன். இந்த குபேரனே தன்னிடம் உள்ள செல்வம் மென்மேலும் பெருக சொக்கநாதரை வழிபட்டு பிரதிஷ்டை செய்த கோவில் ஆதி சொக்கநாதர் கோவில். பிரார்த்தனை. வறுமை, திருமண தடை மற்றும் குழந்தை இல்லாதவர்கள் இந்த தலத்திற்கு வந்து வேண்டிக் கொண்டால் ஒரு மண்டலத்திற்குள் சிறந்த பலன் கிடைக்கும். நேர்த்திக்கடன். புதனுக்கு பரிகாரம் செய்பவர்கள் பாசிப்பருப்பு,
சுண்டல், பச்சை நிறத்தில் ஆடை, மறிக்கொழுந்து, மாலை என எல்லாமே பச்சை நிறத்துடன் வழிபட்டால் தோஷம் நீங்கி நலம் பெறுவார்கள். இந்த கோவிலுக்கு ஆதி சொக்கநாதர் கோயில் என்றும் பழைய சொக்கநாதர் கோயில் என்றும் வட திருவாளவாய் என்றும் பெயர் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.